அப்படிங்க கடைசி. அவங்க தான் அவங்களும் நிறைய தப்பு பண்ணாங்க. நம்ம போட்ட கேஸ் எல்லாம் அவங்க காலத்துல நடந்த ஒரு பித்தலாட்டம் ஒரு இதுதான். இப்ப கோயில் நிதியிலே 10 கோடி எடுக்கிறேன் அதெல்லாம் பண்ணதும் இந்த எடப்பாடி அரசு தான். அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஜீவோவை போட்டதே இந்த எடப்பாடி அரசு தான். திருச்செந்தூர் பால் கமிஷன் ரிப்போர்ட்ல அந்த வைரவேல் காணும்னு நடைப்பயணம் மேற்கொண்டவர் கதை நினைக்கிற இந்த குயின்ஸ்லாண்ட் இஷ்யூல அப்ப அவங்க ஆட்சியில இருக்கும் போது எடுத்தது. இவங்க கிட்டேந்து ஒரு வார்த்தை வந்ததில்லை. அப்போதைய ஆளும் கட்சியான எடப்பாடி அரசிடமிருந்து எந்த வித பதிலும் வந்ததில்லை. இந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்பதே தெரியாது. அப்படிதான் இருந்தது அந்த அரசு மினிஸ்டர் சேகர் பாபு. என்னன்னா அட்லீஸ்ட் இப்போ நம்ம ஒண்ணு கேட்டோம்னா அதுக்கு ஒரு பதில் வருது அவர்கிட்டேந்து. இந்த மாதிரி ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடி அரசு இருந்த போது பட்டர் முறுக்கு, டிரை குலாப் ஜாமுன், 250 கிராம் மிக்சர், இது எல்லாம் கூட என்னுடைய தெய்வத்தின் பணத்தில் இருந்துதான் அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். கோயில் அம்பாளின் நகையோ சிவனின் நகையோ பெருமாளின் நகையோ, இது HRMC நகையில திரும்பி பேசிக்கல. உண்டியில போட்டா கூட அது HRMC சொந்தமானதல்ல. இந்த இடத்தில் பின்னமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை உருக்கணும். அது உருக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வெயிட், உருக்கின பிறகு எவ்வளவு வெயிட், அதை போடணும். அந்த 30 ரெஜிஸ்டர் சிலையை திருடி கொண்டு போய் விடுவார்கள். நாங்க எந்த கோயில மூலவர் செலவு போயிட்டு திருடி மூலவருக்கு தான் அந்த குருக்கள் பூஜை பண்ணுவார். உற்சவருக்கு பூஜை பண்ணிட்டு அந்த ஈவோ சாவி எடுத்து போயிடுவார். எல்லாருக்கும் இப்போதைய திமுக அரசு அவங்களுக்கு அகிம்சை பண்ணல. ஏன்னா முன்னாடி இருந்த எடப்பாடி அரசும் 2 வருஷம் இருந்த அந்த அதிமுக அரசு அவங்க தான் அவங்களும் நிறைய தப்பு பண்ணாங்க. நாங்க போட்ட கேஸ் எல்லாம் அவங்க காலத்துல நடந்த ஒரு பித்தலாட்டம் ஒரு இதுதான். இப்ப கோயில் நிதியிலே 10 கோடி எடுக்கிறேன் அதெல்லாம் பண்ணதும் இந்த எடப்பாடி அரசு தான். அதே மாதிரி அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஜீவோவை போட்டதே இந்த எடப்பாடி அரசு தான். போன செப்டம்பர் மாசம் 2020 போட்டது அந்த அரசு. அதனால என்னமோ அந்த அரசு ரொம்ப நல்லவங்க இவங்க தான் இல்ல, ரெண்டு பேருமே அதுல இருக்குன்னா இவங்க பீபதி போட்டு பண்ணுவாங்க, அவங்க பீபதி போடாம பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அண்ட் இன்னொன்னு எனக்கு ரொம்ப இது, இப்போ பொன்மாணிக்க வேலையா எடுத்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்தது அந்த எடப்பாடி அரசு. அதில் அவரை வேலை செய்ய விடாமல் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம அவருக்கு ஒரு போஸ்டை கொடுத்துட்டு அவருக்கு எவ்வளவு விதத்தை துன்பம் கொடுக்க முடியுமோ இடையூறுகள் கொடுத்து அவருக்கு ஆஃபீஸ் கொடுக்காம ஒரு ஆள் கூட கொடுக்காம அப்படியெல்லாம் வந்து கோர்ட்டுலேயும் வந்து இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஃபைலே காணும். பொன்மாணிக்க வேலையாவோட அவர் மேலே போட்ட அந்த ஃபுல் கேஸ் டைரியே காணும். அது வந்து எடப்பாடி அரசு காலத்தில் தான் செய்யப்பட்டது. அப்பொழுது இந்த திமுக அரசு சும்மா தான் இருந்தாங்க. அவங்க எதுவுமே வாயே திறக்கல. எல்லாத்துக்கும் ஆளும் கட்சி இருக்க, ஆளும் கட்சி இருக்கிறவங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசுற இதே திமுக அரசு பொன்மாணிக்க வேல் ஐயா விஷயத்துல வாயே திறக்கல. அவங்க இத்தனைக்கும் அவர்களுடைய தலைவர் வந்து அப்போ நீங்க எவ்வளவு பேர் பிறந்திருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. திருச்செந்தூர் பால் கமிஷன் ரிப்போர்ட்ல அந்த வைரவேல் காணும்னு நடைப்பயணம் மேற்கொண்டவர் கதை நினைக்கிற அது. அதுக்கப்புறம் அதை பத்தி அவங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் அதை பத்தி வாயை திறக்கல அவங்க. ஸோ இப்ப அதே அரசு ஏன் பொன்மாணிக்க வேல் ஐயா காலத்தில் அவருக்கு ஆதரவாக எந்த வித குரலும் கொடுக்கவில்லை. அடுத்து இப்ப நீங்க இந்த கோயில் இஷ்யூ எடுத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் ஒண்ணு நான் என்ன அப்ரிசியேட் பண்றேன்னா மினிஸ்டர் சேகர் பாபு. என்னன்னா அட்லீஸ்ட் இப்போ நம்ம ஒண்ணு கேட்டோம்னா அதுக்கு ஒரு பதில் வருது அவர்கிட்டேருந்து. இந்த மாதிரி ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இங்க ஆய்வு செய்கிறார், அங்க ஆய்வு செய்கிறார், இந்த சொத்தை மீட்டுவிட்டேன் என்கிறார், இந்த ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டேன் என்கிறார், அதெல்லாம் அவர் இருக்கார்னு ஒரு அமைச்சர். இதற்கு முன்னாடி இருந்த சேவூர் ராமச்சந்திரன் என்கிற இந்து அறநிலைய அமைச்சர் அவர் எங்க இருந்தாரு, எங்க இருக்கிறாரு என்ன, ஒரு வார்த்தை கிடையாது. இதே இந்து அறநிலையத்துறை இதுவா ராஜா அரியரன் அவர்கள் நாங்கள்லாம் அந்த கோயில் சொத்து இவ்வளவு காணும் இந்த குயின்ஸ்லாண்ட் இஷ்யூல அப்ப அவங்க ஆட்சியில இருக்கும் போது எடுத்தது. இவங்க கிட்டேந்து ஒரு வார்த்தை வந்ததில்லை. அப்போதைய ஆளும் கட்சியான எடப்பாடி அரசிடமிருந்து எந்த வித பதிலும் வந்ததில்லை. இந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்பதே தெரியாது. அப்படிதான் இருந்தது அந்த அரசு. இந்த அரசுல அவர் வந்து இந்த இடத்த மீட்டுட்டேன் அந்த இடத்த மீட்டுட்டேங்கிறார். சிலது நல்லது நடக்கிறது, அட்லீஸ்ட் இந்த துறை இருக்கிறது, இப்படி ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்றாவது நம்மளுக்கு தினமும் நியூஸ் பேப்பரை பார்த்து படிக்கிறோம். இப்போ ஒண்ணு அவர் ஆக்கிரமிப்பை அகற்றி விட்டோம் அப்படிங்கிறார். ஆக்கிரமிப்பை அகற்றி விட்டு அவர்கள் இவ்வளவு நாள் என்ன வாடகை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த மூர்த்திக்கு. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள்லாம் போடச்சியே, இது அறநிலையத்துறை அமைச்சருக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை மீட்டோம், அது தவறு.
இந்து அறநிலையத்துறைக்கு ஒருவேளை பெஞ்சு சேர் தான் இருக்கும் அவங்களுக்கு சொந்தமா. இது எல்லாமே அந்த மூர்த்திகளுக்கு சொந்தமான இடம். எந்த இடமும் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது கிடையாது. காரு கூட அவங்க காருக்கு போடுற பெட்ரோல்ல இருந்து எங்களுடைய தெய்வங்களிடமிருந்து வரும் வருமானத்தில் தான் போடுகிறார்கள். அதனால் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமாக ஒரு பெஞ்சு சேர் கூட என்னுடைய தெய்வங்களின் பணத்தில் இருந்து தான் வாங்கி இருக்கிறார்கள். இன்க்ளூடிங் எடப்பாடி அரசு இருந்த போது பட்டர் முறுக்கு, டிரை குலாப் ஜாமுன், 250 கிராம் மிக்சர், இது எல்லாம் கூட என்னுடைய தெய்வத்தின் பணத்தில் இருந்து தான் அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். அதனால இந்த துறை இருப்பதே என்னுடைய தெய்வங்களின் வருமானத்தில் இருந்து தான். இது அதனால அடுத்த வாட்டி நீங்க யாரும் ஹெட்லைன்ஸ் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை என்று போடாதீர்கள். அந்த கோயில் மூர்த்தியின் பெயரை சொல்லி மடப்பழனி ஆண்டவருக்கு சொந்தமான இடம், காசி விஸ்வநாதருக்கு சொந்தமான இடம், அருணாச்சலத்தில் அண்ணாமலையானுக்கு சொந்தமான இடம் இப்படி சொல்லி போடுங்கள். அடுத்து இந்த தங்க இஷ்யூ வரத்த ஒரு ஜீவோ இஷ்யூ படிங்க. டேட்டட் 9/9/21 ஜீவோ நம்பர் 101. இதுபடிதான் இந்த தங்க வர தங்கத்தை உருக்கி நாங்கள் எடுக்க போறோம் அப்படிங்கிற அளவு. இதுல எனக்கு ஒரு சந்தேகம், இதுல இவர் இப்படி இஷ்யூ பண்ணிருக்கிற இந்த ஜீவோ, உங்க எல்லாருக்குமே தெரியும் HRNC-க்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, தனியா HRNC ரூல்ஸ் இருக்கு. அதில் எந்த விதிகளின் கீழ் இந்த ஜீவோ 101 அவர் பேசிருக்க அறநிலையத்துறை அமைச்சர், அது எனக்கு எங்களுக்கு தெரிய வேண்டும். எந்த விதிகளின் கீழ் இந்த 101 இஷ்யூ பண்ணி நகை எடுக்கிறோம் அவர் அறநிலையத்துறையின் சட்ட விதிகளுக்கு படியே கேட்கிறேன் நான். எந்த விதிகளின் படி அவர் இந்த ஜீவோ இஷ்யூ பண்ணிருக்கார் என்பதை விளக்கி கூற வேண்டும் இந்த அமைச்சர். அடுத்தது ரூல் 12, HRNC ரூல் 12, அதுதான் நகையை பற்றி பேசுவது. அந்த ரூல் தான் கோயில் நகைகள், HRNC நகையில் கோயில் அம்பாளின் நகையோ சிவனின் நகையோ பெருமாளின் நகையோ, இது HRNC நகையில திரும்பி பேசிக்கல. உண்டியில போட்டா கூட அது HRNC சொந்தமானதல்ல. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி நான் அம்பாளுக்கு வேண்டிக்கிட்டு போடுறேன், சமயபுரத்தாளுக்கு வேண்டிக்கிட்டு கண்மலர போடுறேன், அதனால அதுவும் என்னுடைய தெய்வங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டு என்னுடைய காணிக்கையாக உண்டியலில் போடப்பட்டது. அதற்கும் அறநிலையத்துறைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுல அதுல போடும்போது ரூல் 12 ஜுவல்ஸ் வரச்ச அந்த ரூல் 12 என்ன சொல்றதுனாக்க, கமிஷனர் டு இஷ்யூ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பிரிசர்வேஷன் ஆஃப் ஜுவல்ஸ் அப்படின்னு தான் அந்த இது. தட் இஸ் அந்த 12 கீழே இருக்கிற நகைகளை பற்றி பேசும் பொழுது அந்த சட்ட விதிகள் கமிஷனருக்கு இந்த நகைகளை பாதுகாப்பது எப்படி என்றுதான் அவர் கூற முடியும், பாதுகாப்பது எப்படி என்றுதான் அவர் பேச முடியும், உருக்குவது எப்படி, அதை எப்படி பிஸ்கெட் ஆக்குவது, அதை எப்படி ரிசர்வ் பேங்கில் போடுவது, அதில் வரும் வட்டியில் என்ன செய்வது என்பது எதுவுமே கிடையாது. அதனால கமிஷனர் வந்து இந்த நகைகளை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு தான் அவர் he is in charge of preserving, preserve அந்த வார்த்தை பாதுகாப்பது அதுதான் அங்க இருக்கு. சோ இதுக்கும் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. இதை உருக்கி நாங்க நிச்சயமா இது கோர்ட்டுக்கு போக போறோம், கோர்ட்டு நிக்காது, இவங்களோட ஆர்டர் எதுவுமே நிக்காது. அடுத்தது இது மெயின் நீங்க பார்க்க வேண்டியது HRNC சட்ட, நான் HRNC சட்டப்படியே பேசுறேன், ரூல் 29 அது இருக்கு. அந்த 29 படி ஒவ்வொரு கோயிலின் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அது எல்லாமே அந்த 29 ரெஜிஸ்டர்னு இருக்கணும். ஒவ்வொரு கோயிலிலும் அது இருக்க வேண்டும். 29 ரெஜிஸ்டரில் அவர்கள் இப்போ ஒரு ஈவோவா ஒருத்தர் போறாருன்னா அவர் டேட் சார்ஜ் பண்ணச்ச அந்த 29 ரெஜிஸ்டர் எடுத்துக்கணும். அவரு அந்த யாரு மாற்றலாகி போறாரோ அவர் சைன் போடணும் அந்த ரெஜிஸ்டர்ல, இதெல்லாம் சரியா இருக்கு, நீ இப்போ இது சார்ஜ் எடுத்துக்கிற புது ஆபீசர் அதுல சைன் போடணும், இதெல்லாம் சரியாக இருக்கிறது அப்படின்னு 29 ரெஜிஸ்டர். அடுத்தது அதுக்கு அடுத்தது வருடத்திற்கு ஒரு முறை அதை அப்டேட் பண்ணணும் அந்த ரெஜிஸ்டர். அதற்கு பெயர் 30 அது. அந்த 30 இப்ப சப்போசிங் ஒரு அந்த 29 சிலைகள் விஷயமும் இருக்கணும், வெள்ளி ஸ்பூன், வெண்கல ஸ்பூன், சொம்பு எதுவாக இருந்தாலும் அந்த 29 ரெஜிஸ்டரில் ஏற்றி இருக்க வேண்டும். அதுல ஏதாவது ஒரு ஸ்பூனோ இல்ல ஒரு அம்பாளோ பின்னமாகி இருந்தால்
இந்த சிலை பின்னமாகி விட்டது என்று அவங்க அந்த ரூல் படி சாட்சியாக ஒரு நாலஞ்சு பேரை வைத்துக்கொண்டு இது பின்னமாகி விட்டதுன்னு காமிச்சு போட்டோ எடுத்து இந்த இடத்தில் பின்னமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை உருக்கணும். அது உருக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வெயிட், உருக்கின பிறகு எவ்வளவு வெயிட், அதை போடணும். அந்த 30 ரெஜிஸ்டர், அந்த 30 ரெஜிஸ்டர் வருடத்திற்கு ஒரு முறை அப்டேட் செய்யப்பட வேண்டும். அதற்கு பிறகு 31, 10 வருடத்திற்கு ஒரு முறை அதை அப்டேட் செய்ய வேண்டும். எனக்கு யாராவது நீங்க இருக்கிற எங்களை இவ்வளவு கேள்வி கேட்கும், நீங்கள் இந்து அறநிலையத்துறை கமிஷனரிடமோ, ஏன்னா அமைச்சர்கள் மாற்றிக்கொண்டே இருப்பாங்க, கமிஷனர் கிட்டயோ செக்ரட்டரி கிட்டயோ போயிட்டு இந்த ரெஜிஸ்டர் ஏதாவது ஒரு கோயில்ல ஒழுங்காக இருக்கிறதா என்று பார்த்து விட்டு பாருங்கள். வடபழனி கோயில்ல 2016 நாங்க போகும்போது இந்த 29 ரெஜிஸ்டரே இல்ல, 2015 தான் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க எப்ப எடுத்துக்கிட்டாங்க இந்து கோயில்களை? பிரிட்டிஷ் காலத்தையே எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஓமந்தூர் ஆறு இருக்கும் பொழுது திருப்பியும் இந்த சட்டம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட எவ்வளவு வருடமாக இருந்திருக்க வேண்டும் இந்த ரெஜிஸ்டர்? இதெல்லாம் புது சட்டத்திட்டங்கள் அல்ல, பழைய சட்டத்திட்டங்கள் தான். எவ்வளவு வருடங்கள் இவர்கள் வைத்திருக்க வேண்டும்? இது எதுவுமே கிடையாது. 29, 30, 31 எந்த வித ரெஜிஸ்டரும் இல்லாம இவங்களை நம்பி எப்படி கொடுக்க முடியும்? ஒரு வெள்ளி கட்டி, இதே வடபழனி கோயிலில் வெள்ளி கட்டி, இப்ப அவர் தங்க கட்டியா பண்றாங்க இல்லையா, முன்னாடி வெள்ளி கட்டியாக இருந்தது காணாமல் போயிட்டு, அதற்கு இவங்க யார்கிட்ட ஆக்ஷன் எடுத்தாங்க? அங்க இருக்கும் குருக்கள், ஏன்னா பாவப்பட்ட ஜென்மங்கள் அவர்கள் குருக்கள். அதனால அந்த பிஸ்கெட் பூஜை பண்ண போறாரு, அவரு பிஸ்கெட் யாரிடம் இருக்கிறது? ஈவோ கூட்டி அவர்கிட்ட தான் சாமி இருக்குது. யார் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கணும் இவங்க? அந்த ஈவோ பேர்ல உற்சவர் எல்லாரும் சிலையை திருடி கொண்டு போய் விடுவார்கள். நாங்க எந்த கோயில மூலவர் சிலை போயிருக்கு திருடி? மூலவருக்கு தான் அந்த குருக்கள் பூஜை பண்ணுவார், உற்சவருக்கு பூஜை பண்ணிட்டு அந்த ஈவோ சாமி எடுத்துட்டு போயிடுவார். குருக்கள் கிட்ட இருக்காது. அது அதனால இந்த தவறு நடக்கிறது. நிர்வகிக்க திறமை இல்லை என்பது அப்பட்டமாக தெரிகிறது. ஆண்டாண்டு காலமாக இந்த திமுக அரசு, நான் சொல்ல, கடந்த 70 ஆண்டுகளாக அநீதி நடந்து கொண்டிருக்கிறது இந்து கோயில்களில். இதை இப்போதாவது நாம் முழித்துக் கொண்டு, கோயில்கள் எங்களுடைய உரிமை, எங்களிடம்தான் இருக்க வேண்டும். இது இதுதான் ஃப்ரீ டெம்பிள் மூமெண்ட். இது ஆரம்பிக்கணும். கோயிலை எங்களுக்கு நிர்வகிக்க தெரியும். இந்த கேள்வியை யாரிடம் கேட்பது என்று கேட்பதற்கே யாருக்குமே அது இல்லை. ஏன்னா முன்னாடி யார் பார்த்துட்டு இருந்தாங்க? ராஜராஜ சோழன் காலத்து அறநிலையத்துறை என்று இருந்ததா? இல்லை. அந்த பராந்தக சோழனோட உத்திரமேரூர் கல்வெட்டுகளை போய் பார்த்தீர்களானால் கோயிலை எப்படி நிர்வகிக்கிறது, நாட்டை எப்படி நிர்வகிப்பது என்று அந்த காலத்திலேயே அவர்கள் எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். Nobody need to teach our kings how to administer the kingdom or the temples. நம்மளோட அரசர்களுக்கு எல்லாமே தெரிந்திருந்தது. ராஜராஜ சோழன் கோயிலை கட்டிவிட்டு நான் தான் கட்டினேன் என்று கல்வெட்டு, இந்த தேதியில் நான் தான் திறந்து வைத்திருந்த கோயிலை அப்படின்ட்டு எங்கேயுமே எழுதல அந்த ராஜன். அதே மாதிரி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது ராஜ்யம் ஆள்பவர்கள். நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க, அந்த நல்ல எக்ஸாம்பிள்ஸ் பின்பற்றி செய்ய வேண்டும். இதான் இந்த 2 பாயிண்ட், இந்த தங்க நகை அண்ட் ரெஜிஸ்டர், இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கோல்ட் இஷ்யூ. அவர் கல்லூரி பேராசிரியர், அனைத்து தகுதியும் உடையவர், ஆனா ஒட்டுத்தின்னு சொல்லி, அறிவாலயத்தின் ஒட்டுத்தின்னு சொல்றியே, நீ அர்ஜுன் சம்பத்துடன் கோமண துணியா? சீமானா கேக்குற, அறிவாலயத்தின் ஒட்டுத்தினியா இருந்தா கூட பரவாயில்ல, அறிவாலயம் ஒன்றும் வித்தியாசமானது இல்லை. அறிவாலயம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த திராவிட இயக்கத்துடைய மிகப்பெரிய போர்வாள் இயக்கம்.